வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி குழந்தையின்மைக்காக ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பொதுவாக பெண்கள் வந்துட்டு குழந்தையின்மைக்கான கேள்விகள் கேட்கும் போது இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் 27-25 அதற்கான கேள்விகள் அதிகப்படியாக இருக்குது. கொஞ்சம் 35 ரீச் ஆகும் போது இல்லை 40 ரீச் ஆகும் போது தான் கருமுட்டை கொள்ளளவு எந்த அளவுக்கு இருக்குன்றது அவசியம் கவனிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வருது. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இந்த கருமுட்டை கொள்ளளவு அதிகப்படியாக இல்லாமல் குறைஞ்சிட்டு வரதுக்கும் இல்லாமல் போகிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் கொடுக்க முடியுமா, எதனால் அது ஏற்படுதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஓவேரியன் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சினைப்பையில் இருக்கக்கூடிய கருமுட்டை கொள்ளளவு. இந்த கருமுட்டை இப்போ யூஸ்வலாக ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம டெஸ்ட் எடுக்கிறப்ப சொல்லுவாங்க, ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களே இல்லை அப்படின்னு. விந்தணுக்கள் ஜீரோவாக இருந்தாலும் நம்ம அதை எடுத்து கொண்டு வரலாம், ஏன்னா அவங்களுக்கு புதிதாக உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த பெண்களுக்கு மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தாயின் கருப்பையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்பயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவேரியன் ரிசர்வ் அந்த சின்ன சின்னது இதாகுது இருக்குது, அந்த ஓவேரியன் ரிசர்வ் அந்த கருமுட்டைகள் வந்து உள்ளே இருக்குது. அவங்க பூ பெய்துறப்ப ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு மாதமும் வந்து அந்த கருமுட்டையானது வந்து வளர்ச்சி அடையும். முழுதாக வளர்ச்சி அடைந்தது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருமுட்டையோட இருப்பு வயதாக ஆக வந்து குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து அதனால தான் சொல்கிறது, ஒரு 35 வயதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு வந்து நம்ம பிளான் பண்ணிடணும். ஏன்னா அதற்கு மேல் வந்து நம்ம தள்ளி போகிறப்ப அந்த கருமுட்டையோட இருப்பு குறைய ஆரம்பிக்கும். எப்படின்னா எண்ணிக்கையிலையும் குறைய ஆரம்பிக்கும், அதே மாதிரி அந்த கருமுட்டையோட குவாலிட்டி இருக்குது பார்த்திங்களா, எஃபிகாசி அந்த வயபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கரு உண்டாவதற்குரிய விஷயம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ குறைய ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த குழந்தையின்மை இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஜாஸ்தி ஆகுது. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஏஎம்ஹெச், நம்ம பல முறை கேட்டிருக்கோம் குழந்தையின்மைக்காக யாராவது கால் பண்ணாங்கன்னா ஏஎம்ஹெச் எவ்வளோ இருக்குது, ஆன்டி முல்லரியன் ஹார்மோன் அப்படின்னு. ஸோ இந்த ஹார்மோன் ஆனது மாதவிடாய் ஆன அந்த 3வது நாளில் வந்து யூஸ்வலாக 1.2 கீழே குறையாமல் இருக்கணும். அது மாதிரி ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்னென்னா, இந்த கருமுட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருமுட்டையானது வளர்வதற்கு அந்த ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன் ஆனது 10 மேலே இருக்கக்கூடாது, 10 கீழே இருக்கணும். ஸோ இது 10 மேலே இருந்து ஏஎம்ஹெச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 1.2 கீழே இருந்து, அதேமாதிரி அந்த கருமுட்டை எண்ணிக்கை அந்த ஸ்கேன் 3rd வந்து பார்க்குறப்ப ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட எண்ணிக்கை, அதாவது கருமுட்டையோட எண்ணிக்கை ஒரு 5 கீழே இருந்ததுன்னா அவர்களுக்கு வந்து கருமுட்டையோட இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கருமுட்டையோட இருப்பு யாருக்கு கம்மியாக இருக்கு, 35 வயதுக்கு மேலே தான் அப்படின்னா, ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு 23-24 வயது பெண்களுக்கே வந்து அவங்களோட அந்த கருமுட்டையோட இருப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்றப்ப ஆராய்ச்சிகள் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணப்போ வந்து 2014 வந்து ஆஸ்திரேலியாவில் ரீப்ரொடக்டிவ் மெடிசன், ஸோ அவங்க அந்த ஆராய்ச்சி பண்ணதில் தெரிய வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப நெடுங்காலமாக ஓசிபி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இல்லைனா ஹார்மோனல் தெரப்பி, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ்க்கெலாம் வந்து அந்த மாதிரி தெரப்பிஸ் தான் வந்து கொடுக்குறாங்க, ஓசிபி ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி மாதிரி. அந்த மாதிரி இது தொடர்ந்து எடுக்கும் பொழுது இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவேரியன் அந்த சினைப்பையோட ஃபங்க்ஷனை வந்து குறைக்குது. ஸோ சினைப்பையோட ஃபங்க்ஷனை வந்து குறைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினைப்பையில் இருக்கக்கூடிய அந்த கருமுட்டையோட அளவுகள் எண்ணிக்கையிலையும் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயபிலிட்டி வீரியம் கருவுறுவதற்கான வீரியமும் குறையப்படுது அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. யூஸ்வலாக இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதவிடாய் வந்து சீராக இருக்கிறதுல, உடனே சீராக இல்லைன்னொடனே யூஸ்வல் ஆரம்பத்தில் என்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க, ஒரு பெண் குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொதுவாக எல்லோரும் சொல்வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 வரைக்கும் வராமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, 1 வரைக்கும் வராமல் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, 1 வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, பீரியட்ஸ் வராது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இடையில இன்டர்மிட்டன்ட் ஸ்பாட்டிங் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு அப்பயாவது அவங்க விழித்துக்கொள்ளணும். இவங்க உணவு அப்படிங்கிறது வந்து பெருசாக எதுவும் வந்து சீரான உணர்வு நமக்கு உணவு வந்து கிடையாது, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயற்கை நிறமிகள் சேர்ந்தது, செயற்கை நிறமூட்டிகள் சுவைகள் இந்த மாதிரி சேர்ந்தது. இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல ஹார்மோனல் இம்பேலன்ஸை வந்து உண்டு பண்ணும். ஸோ இந்த காரணங்களால் இவர்களுக்கு வராமல் அந்த கருமுட்டையானது வந்து ஃபுல்லாக முதிர்ச்சி அடையாமல் அங்கங்கே வந்து நின்று கோர்த்து கொண்டு வந்து இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து உடனே போய் ஹார்மோனல் தெரப்பி எடுக்க ஆரம்பிக்கிறது.
எடுத்த உடனே பீரியட்ஸ் வரும். பட் இங்கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நடக்கக்கூடியது இந்த ஓசிபி நம்ம வந்து கருத்தரி மாத்திரைகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னென்னா கருமுட்டை ரிலீஸ் ஆகாது, அதே மாதிரி கருப்பை அகப்படலமும் வந்து பார்த்தீங்கன்னா திக்கனிங் ஆகாது, அந்த மாதிரி விஷயம். ஒரு கரு தங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தடை சாதனமாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஓகே, பட் இந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள் உள்ளாகுது, அந்த சினைப்பையோட செயல்திறனும் குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டை வெளியாகாமலே அவங்களுக்கு அந்த மாத எண்டில் வந்து மாதவிடாய் வந்து ஏற்படுது. ஸோ மாதவிடாய் ஏற்படுதுன்னு ஒரு 3 மாத காலம் மருத்துவர்களோட அட்வைஸோடு எடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஓகே, அது எடுக்கிறப்பையும் இவங்க சீரான உணவு முறை சில பயிற்சிகள் எடுக்கணும், எதுவுமே அவங்க எடுக்கிறது கிடையாது. ஸோ 3 மாதம் கழித்து ஓகே டாக்டர் 3 மாதம் சொன்னாங்க, இன்னொரு இவங்களும் இதுக்கு மேலே வந்து பெருசாக எடுக்கிறது கிடையாது. ஸோ அடுத்து ஒரு 3 மந்த்ஸை விடுறது, அதுக்கப்புறம் திருப்பி இந்த மாதிரி ஆகும், திருப்பி கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் மருந்து. இப்படி பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பூ பெய்த நாட்கள்லேருந்து திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு முன்னாடி வரைக்கும் கூட தொடர்ந்து இந்த மாதிரி ஹார்மோனல் மெடிசன் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எடுப்பதால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கருமுட்டை இருப்பு அதிகமாக குறைஞ்சி போயிடுது. இதுதான் வந்து இன்றைக்கு இளம் வயதினருக்கு, ஏன்னா யூஸ்வலாக இப்போ ஒரு 35 வயதுக்கு மேலேனா நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரின் ஃபைப்ராய்டு வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மாதிரி கருப்பை அகப்படலம் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லிடுவோம். அந்த கருப்பை அகப்படலம் கருப்பைக்குள்ளே மட்டும் இல்லாமல் மாதவிடாயின் பொழுது வெளிவராமல் அதை எப்படி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு எதிர்கொள்கிறதோ, டியூப் வழியாவோ இல்லை சினைப்பை மேலே அடர்த்தியாக வந்து பிடிச்சி கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை முட்டையை வந்து சரியாக வளர விடாது. ஸோ அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் தான். ஆனால் இந்த இளம் வயது பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24, 25, 23 வயதில் ஏன் கருமுட்டையோட அந்த இருப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரொலாங்காக இவங்க வந்து ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால தான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பீரியட்ஸ் வந்து ஒரு மாதவிடாய் ஒரு பெண் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா பருவம் எய்திட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா அந்த ஆரம்பத்தில் பருவம் எய்தவுடன் கொஞ்சம் ப்ளீடிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை காம்பன்சேட் பண்ண ஒரு 45 டேஸ் ஆகும். ஆனால் அதை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய சைக்கிள்ஸ் ரெகுலராக வரணும். ஒன்று ரெகுலர் சைக்கிள்ஸாக வரலாம், இல்லை நார்மல் சைக்கிள்ஸாக வரலாம். நார்மல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் 30 நாட்களில் வருது. ரெகுலர் சைக்கிள் அப்படின்னா ஒரு 20 நாட்கள்லேருந்து 35 நாட்கள். ஸோ இந்த நாட்களில் அவங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா ரெகுலர் சைக்கிள் இதை மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை தவறும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். சில ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக ஒரு பெண் பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சினை முட்டை அந்த சினைப்பை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சினைப்பையே வந்து 8 சென்டிமீட்டர் அளவுகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பப்பையோட அது பெருசாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ப்ரொலாங் யூசேஜ் ஆஃப் இந்த மாதிரி நிறைய ஓசிபி பில்சி, அதாவது பீரியட்ஸ் வரலைன்னு மாத்திரைகள். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 7 வருட காலமாக ஒரு மருத்துவர்கிட்ட எடுத்திருக்காங்க. ஸோ 7 வருட காலமாக எடுக்கிறப்ப அந்த 7 வருட காலம் முடிவில் தான். யூஸ்வலாக எந்த ஒரு டாக்டர்ஸ் டிஜிஓஸோ என்ன சொல்லுவாங்க, 3 மாதங்கள் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே வந்து எடுக்கிறது அவ்வளோ நல்லதில்லைன்னு அட்வைஸ் பண்ணி நீங்கள் டயட்டில் போங்க. இன்று பல மருத்துவர்களும் நீங்கள் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு. பட் இவங்க அதே மாதிரி கொடுத்துட்டாங்க இல்லை இவங்களே ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஒரு ஸ்டேஜில் வரப்போ அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த சினை முட்டை வந்து பாதிக்கப்படும், வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும், நிறுத்திடுங்க, திருமணம் ஆன பிறகு பார்த்துக்கலாம்னு. பட் திருமணம் ஆன பிறகு இப்போ பார்த்தா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினை முட்டை அந்த சினை பையோட அளவு வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா என்னது, அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு. ஒரு 2.5 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய சினைப்பை 8 சென்டிமீட்டர் இருக்குன்னா அந்தளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி உள்ள நீரும் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டையெல்லாம் நிறையா இருக்குது, அவங்களோட அந்த கருமுட்டை கொள்ளளவு அந்த இருப்பு அப்படிங்கிறதும் வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து இருக்கணும். நம்ம வந்த பிறகு ஒரு 35 வயதுக்கு மேலே ஒரு ஏதோ எனக்கு கமிட்டட், நான் நிறைய வேலைகள் செஞ்சேன், இப்போ நான் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளணும்னு பண்ணேன், பட் எனக்கு டைம் இல்லைங்கிறப்ப ஒரு நவீன மருத்துவ முறையை நம்ம நாடி அது ஒரு 3 மாத காலங்களில் கன்சீவ் ஆகுவது தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தை வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரலன்னு இந்த மாதிரி க்ரானிக்காக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும். அது பிற்காலத்தில் இளம் வயதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினை முட்டையோட இருப்பை அழிச்சிடும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங், வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் நேபல் தான் இருக்கீங்க? இங்க நரக்கோணத்துல இருந்து பேசுறோம். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்விமா? இது எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? என் வயசு 35. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் பரமேஸ்வரி. வணக்கம், சொல்லுங்க. எனக்கு 2012 இருந்து 25 வயசுலயே
இந்த முடக்குவாதம் சொல்லிட்டு ரத்தத்துல ஓகேமா இருந்ததா சொல்லிட்டாங்க மேடம். ஓகே அதுக்கு எங்க போனாலும் லைஃப் லாங் நீங்க டேப்லெட்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே மாத்திரையே சாப்பிட்டா லாஸ்ட்ல வேற ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நாங்க அதை ஒரு 6 months கட் பண்ணிட்டோம். ஓகே அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன்ல போனோம் டாக்டர் இங்க காஞ்சிபுரத்துல. ஓகே அங்க போய் அங்க நல்லாதான் மேடம் இருந்தது உடம்பெல்லாம் ஆயில் பாத்தீங்க எல்லாம் பண்ணாங்க. ஓகே அந்த சீந்தின் கொடி மட்டும் லாஸ்ட் வரைக்கும் குடிங்க சரியாயிடும் அப்படின்னு நல்லா இந்த சிஆர்பில வந்து 22 தான் இருக்குது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நீங்க கடைசியா பார்த்தப்போ உங்க சிஆர்பி எவ்வளவு இருந்தது உங்களுடைய ஆர்ஏ ஃபேக்டர் எவ்வளவு இருந்தது ஆன்டி சிசிபி எவ்வளவு இருந்தது? ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிட்டு இருக்கும்போது சிஆர்பி வந்து 56 இருந்துச்சு மேடம். அதோட டாக்டர் வந்து நீங்க மாத்திரையே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓகே அதனால கொஞ்சம் பயந்துங்க இப்போ ஹோமியோபதி மெடிசன்ல போயிட்டோம். ஓகேங்க பரமேஸ்வரி உங்களுக்கு இப்ப வந்து அதாவது கை கால் மூட்டுகள்ல வலி வீக்கம் இருக்குதா? எல்லா இடத்துலயுமே வலி வீக்கம் இருக்குது மேடம். எந்த மூட்டுகளாவது அசைக்க முடியாம ரொம்ப அப்படியே இருகல் நிலை வந்திருக்கா? அசைக்க முடியாத அளவு கூட இருக்குது மேடம். ஆனா நான் ஒரே இடத்துல உட்கார்றது இல்ல நானும் நடமாடிக்கின்னு கொஞ்சம் என்னால முடிஞ்ச வேலை ஒரே இடத்துல உட்கார்ந்தா நம்ம அப்படியே பேஷண்ட் ஆயிடுவோம்னு ஒரு கண்டிப்பா அந்த மாதிரி உட்காரவே கூடாது. இந்த முடக்குவாதம் உங்களுக்கு 2012 வந்துச்சு பாத்தீங்களா 25 வயது. சோ அதுக்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னாடி இல்ல 1.5 வருட காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுற மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? அந்த வரும்போது ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் வீட்டுல பிரச்சனையால அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க கண்டிப்பா இதுக்கு விளக்கம் தரேன். அதாவது என்ன அப்படின்னு முடக்குவாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆட்டோஇம்யூன் டிசார்டர். நம்ம உடல்கள் இருக்க செல் குறிப்பாக மூட்டுகள்ல இருக்க செல்களை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாதன்னு ஒரு எதிர்வினையாற்றி அதை அழிக்குது. அப்ப அந்த மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் அழிந்து போய் அந்த கொலாஜன் இதெல்லாம் டேமேஜ் ஆகிறப்ப மூட்டுகள்ல வீக்கம் வலி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருகல் தன்மை ரொம்ப நாள் இருக்கப்ப இந்த இருகல் தன்மை ஏற்படுது. சிஆர்பி அப்படிங்கிறது யூஸ்வலா 6 இருக்கலாம். சிஆர்பிங்கிறது வந்து முடக்குவாதத்துல மட்டும் இல்ல இப்ப நுரையீரல்ல இருந்ததுனாலும் இன்ஃபிளமேஷன் இருந்தாலும் அதனால ஏற்படும். வேற எந்த இடத்துல இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிற கூட ஒரு தாபிதம் பாதிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறப்ப இந்த சிஆர்பி இருக்கும். அது 6 இருக்கலாம், சில லேப் வந்து 8 சொல்றாங்க. பட் 6 கீழே இருப்பதுதான் ஒரு சிறந்த விஷயம். 56 இருக்குது அப்படின்னா நீங்க சாப்பிட்ட மருந்துகளால உங்களுக்கு வலிகள் குறைவதற்கு முன்னாடி தாபிதம் அப்படிங்கிற இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையணும். சிஆர்பிங்கிறது சி ரியாக்டிவ் புரோட்டீன், ஒரு வகையான புரதம், கல்லீரலில் சுரக்கக்கூடியது. ஸோ அது 56 இருக்குன்னா உங்களுக்கு அந்த தாபிதமே குறையவில்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ஆர்ஏ ஃபேக்டரும் நீங்கள் எவ்வளோன்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ சிஆர்பி இவ்வளோ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆர்ஏ ஃபேக்டரும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இதற்கு வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுமா? கண்டிப்பாக தேவையே கிடையாது. இந்த இதை வந்து கண்டிப்பாக நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் நம்ம திருப்பி வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் அதாவது உண்டு பண்ணக்கூடிய ஃபேக்டர் எப்படின்னா எப்பயும் போல இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரான முடக்குவாதம், சோரியாசிஸ், இந்த எக்ஸிமா, இது எல்லாவற்றிற்கும் ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறது, இஷ்டமில்லாமல் ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுறது. ஸோ அந்த விஷயம் தான் ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து உணர்ந்து நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் ஆகி கொண்டு வரலாம். ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகும், ஆன்டி சிசிபியும் நார்மல் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் சிஆர்பி குறையணும். சிஆர்பி குறைஞ்சு கண்டிப்பாக வந்து 6 கீழே வரும். நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டர் 250 இருந்து 3 காலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபேக்டரும் நெகட்டிவ் ஆகி சிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 1.22 அந்த மாதிரி வந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் மருந்து நிறுத்திய பிறகும் அவர்களுக்கு வலி வேதனை இது வந்து ஏற்படுவதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மனவேதனை வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்குமா? கண்டிப்பாக இதற்கு முழு தீர்வு உண்டு. நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் திருவள்ளூரில் இருக்குது. வரும் வியாழக்கிழமை நாங்கள் வருவேன், நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நேரில் பாருங்கள் சகோதரி. கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு தீர்வு உண்டு. ஆனால் அந்த ட்ரிகரிங் ஃபேக்டரான மனவேதனையை மட்டும் நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். வச்சுட்டு புத்துணர்ச்சியோடு செயல்பட்டால் எல்லோரும் எப்படி ஒரு வாழ்நாளை வாழ்கிறாங்களோ கண்டிப்பாக நம்மளும் வழி இல்லாமல் வாழலாம். ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஓகே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு
ஒவ்வொரு ரிசர்வ் எந்த அளவுக்கு இருக்கணும், அது எப்படி நம்ம பராமரிக்கிறதுன்றத பத்தி நிறைய கேள்விகள் இருக்கும். பொதுவா வந்துட்டு இது நம்ம இயற்கையிலே நமக்கு பிறக்கும் போதே இருக்கிறதுனாலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, அதை நாங்கள் எப்படி நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறது அப்படின்றதா இருக்கும். ஸோ நிகழ்ச்சியோட தொடக்கத்துல இருந்தே அந்த ஒரு சந்தேகம் பல பேருக்கு இருக்கு, அதை நம்மளால இன்னும் புதுப்பிக்க முடியுமா? ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அது இயற்கையா வந்து நம்ம நார்மலா, ஹலோ, ஓகே, அவங்க என்ன, குட் மார்னிங் சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி இந்திரா? எனக்காக. உங்க வயசுமா? வயசு 24. ஓகே, ஃபைன். உங்களோட கேள்வி என்னமா? நான் ஃபர்ஸ்ட் பாப்பா இருக்கேன் மேம். ஓகே இந்திரா. செகண்ட் பாப்பா கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுனால டேப்லெட் வாங்கி போட்டுட்டேன். ஓகே, மெடிக்கல்ல. ஓகே, நான் அதுல இருந்து 1 இயர் ஆயிடுச்சு. இன்னுமே நெக்ஸ்ட் பாப்பா வேணும்னு நினைக்கிறேன், ஆனா பாப்பா வரவே மாட்டேங்குது. இந்திரா, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஒரு மாத்திரைகள் போடணும்னாலும், அது எந்த துறை மருத்துவம் மாத்திரைகள்னாலும் சரி, மருத்துவரோட கன்சல்டேஷன்ல இது போடுங்க. நீங்க இந்த மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போட்டீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வேணுமா நீங்களா கரு களைஞ்சிருக்கலாம்னு நினைக்கலாம், வெளியே வந்திருக்கலாம், இருந்தாலும் அதோட ரெசிடியூ ஜெஸ்டேஷனல் சாக் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே இருக்கும், உள்ள வராம இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழிவுகள் இருந்ததுன்னா பின்னாடி ஃபியூச்சரில் கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். யூட்ரைன் ஃபைப்ராய்டோ இல்லை வேறு வகையான கருப்பை அகப்படலம் தாபிதம் இந்த மாதிரி வரும். ஸோ தயவுசெய்து நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்கவங்க கருக்கலைப்பு இந்த மாதிரி ஏதாவது என்ன, அதற்குரிய மருத்துவர் டிஜி ஓட்டபாய் போய் பார்த்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, உங்கள் ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் எடுங்க. கருக்கலைப்புக்குன்னு நீங்களாக வந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடாது. சரி, இந்த சகோதரி இப்போ ஒரு வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, இது வந்து இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னா, நீங்கள் கருக்கலைப்புக்கு எடுத்துக்கூடிய மாத்திரைகளால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பை அகப்படலம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வேணும் கரு உண்டாகணும்னு நினச்சா கூட அந்த கருப்பை அகப்படலம் வந்து யூஸ்வலாக அந்த கரு உருவாகி அந்த உட்காரக்கூடிய பெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டோமெட்ரியத்தோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லைன்னா அதிகமாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 மில்லிமீட்டர்லேருந்து 11 மில்லிமீட்டரில் இருந்துச்சுன்னா ஒரு குழந்தை உட்காருவதற்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தான் கருமுட்டை நல்லா உற்பத்தி ஆனாலும் சரி, இல்லை ஆணோட விந்தோட சேர்ந்து கரு உருவானாலும் சரி, அது வந்து உட்காருவதற்கு வாய்ப்புகள் வந்து ஏற்படாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மருத்துவரை, உரிய மருத்துவரை அணுகி ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்து பாருங்கள், எப்படி இருக்குது உங்கள் கருப்பை, எப்படி இருக்குது சினைப்பை, எப்படி இருக்குது, அதெல்லாம் நார்மலாக இருக்கா. அதற்கப்புறம் டாக்டர்ஸோட அட்வைஸில் சில வழிமுறைகள் வந்து சொல்லுவாங்க, சில ஓவலேஷன் டேட்ஸ் கொடுத்து சில வழிமுறைகள் சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் 2 மந்த்ஸ். அந்த 2 மந்த்ஸ்லேயும் கன்சீவ் ஆகலைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா தைராய்டு அப்படின்னு பார்த்து எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ஒரு நேரத்தில் எடுக்கக்கூடிய அந்த ஹார்மோன், அதுவும் ஒரு வகையான ஹார்மோன் தான், உங்கள் உடலில் நிறைய மாற்றங்களில் உங்கள் தசைகளில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஸோ இனிமேல் அந்த மாதிரி தவறுகளை செய்யாதீங்க. உரிய மருத்துவரை பார்த்து ஸ்கேன் எடுத்து ப்ரொசீஜராக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கருத்தரிப்பதற்கு வாய்ப்பு உண்டுமா? நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், வணக்கம்மா, நான் கோயம்புத்தூர்லேருந்து சகாதாரம் பேசுகிறேங்க, வயசு 67. ஓகே சார், உங்களோட சந்தேகம் என்ன சார்? சந்தேகம் வந்து தொடை இருக்கிறது, தொடை எலும்பு ஜாயிண்ட். ஆ சொல்லுங்க ஐயா. அது வலிக்குதுங்க. அதாவது ரெண்டு தொடையின் உள்பக்கம் வலிக்குது? இல்ல இல்லைங்க, வலது கால் தொடையை மட்டும். வலது கால் தொடை மட்டும் அந்த ஜாயிண்ட்ல. தொடையோட நடுப்பகுதியில வலிக்குதா? ஜாயிண்ட்னா தொடையும் தொடையோட ஜாயிண்ட் இருக்குல்லங்க. தொடையும் இடுப்பும் சேர இடத்துலயா? இல்ல, ஜாயிண்ட்ல வலிக்குது. அதுவும் மெயினா எல்லா நேரத்திலயும் இல்லைங்க, தூங்கி எந்திரிக்கும் போது மட்டும். ஹலோ ஐயா, இப்ப தொடை இருக்குன்னா அந்த மூட்டுக்கு மேல தொடை பகுதி வலிக்குதா? மூட்டுக்கு மேல, ஆமா மூட்டுக்கு மேல இல்ல, மூட்டுக்கு மேல தொடை ஜாயிண்ட் கீழ இருக்கு, இடுப்புக்கும் கீழ ஜாயிண்ட். ஓகே, நீங்க சொல்ற கூடியது வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா நெறிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இடம் சொல்றீங்களா? நீங்க அரை சொல்றீங்களா? முழங்காலுக்கு மேல இருந்து தொடையில இருந்து முழு தொடையுமே ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அட்டாச் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் அந்த இடத்துக்கு வலிக்குது. அதுவும் எப்போன்னு கேட்டீங்கன்னா தூங்கி எந்திரிக்கும் போது மட்டும் அந்த ஃபுல் தொடையுது, அதுல இருந்து அது வரைக்கும் அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கு. யூரின் நல்லா போகுதாங்கயா? யூரின் போகுதுங்க, மோஷன் எல்லாமே நார்மல் தாங்க. அந்த இடத்துல தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஒரு மேடாட்டம் தென்படுதா? லைட்டா இருக்குங்க, அது அவ்வளவு பெருசா தெரியலீங்க. அதாவது என்ன அப்படிங்கிற மாதிரி தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களுக்கு
வந்து பாத்தீங்கன்னா இங்குவினல் கெனால் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். யூஸ்வலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல சில சமயம் அதுல இருந்து வந்து நம்ம விதைப்பைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி ஒரு விஷயம் வரும். சில சமயம் ஆண்களுக்கு அங்கே இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளமேஷன் ஆச்சு அப்படின்னா வலிகள் வந்து ஏற்படும். ஓகேவா? யூஸ்வலா தொடையின் அந்த தொடைக்கும் அந்த இடுப்பு பகுதிக்கும் நடுவில் அங்கே மற்றும் குறிப்பாக தூங்கி எந்திரிச்சோடனே வலி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போன பிறகு வலி இருக்கு. அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அந்த இங்குவினல் கெனாலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமே தவிர அந்த இடத்துல நரம்புகளோ இல்லை வேற வந்து பார்த்தீங்கன்னா வழிகள் இருக்காது. எலும்புகளோட வலியும் அந்த இடத்துல இருக்காது. தசைப்பிடிப்புகள் சில சமயம் ஏற்படும், பட் அந்த தசைப்பிடிப்புகள் கூட கொஞ்சம் கீழே தான் ஏற்படுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்காது. ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரிய மருத்துவரை ஆண் மருத்துவரை பார்த்து எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்குவினல் ஹெர்னியா இது மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் வந்து இந்த வயதில் அதிகம். எப்படி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை கொஞ்சம் ஏஜ் ஆகிறப்ப மெனோபாஸ் ஆகிறப்ப அந்த கர்ப்பப்பை இறக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்ட்ரோபாஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இங்குவினல் ஹெர்னியா ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஆரம்பகட்ட காலத்திலேயே சிறியதாக இருந்ததுன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ்ல சரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்க மருத்துவரை பார்ப்பது தான் சிறந்த விஷயம் ஐயா. நன்றி. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க அம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு கௌரிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க கௌரி? நான் பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கா கேள்வி. உங்க வயசு? ஹலோ. கடைசியா எப்ப வந்தது உங்களுக்கு? தள்ளி போனது கிடையவே கிடையாது. உங்களுக்கு அந்த மாதவிடாயினப்ப வலி வேதனை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? உதிரப்போக்கு கட்டிய போகிறது ஏதாவது இருந்ததா? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? உங்களுக்கு அக்கா இருக்காங்களா? அக்கா யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான். சரி, உங்க தாய்க்கு எந்த எந்த வயசுல மெனோபாஸ் ஆச்சு மாதவிடாய் நின்றது? தெரியலீங்களே. ஏன்னா யூஸ்வலா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா நின்று சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 42 அப்படிங்கிறது ஏர்லி மெனோபாஸும் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இல்லை, இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 காலமா வரல அப்படின்னா மெனோபாஸாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம 2 நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு 6 காலம், 1 காலம் முழுதாக மாதவிடாய் வரலைன்னா தான் நம்ம மெனோபாஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நீங்க வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா ஃபைப்ராய்டு இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ஹெவி ஃப்ளோ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உரிய மருத்துவர்களை பாருங்க, பார்த்து ஸ்கேன் எடுங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உங்கள் ஹார்மோனல்லாம் குறைஞ்சிருச்சு. யூஸ்வலாக இந்த ஏஎம்ஹெச் பார்த்தா கூட அந்த 1.2 கீழே இருக்கும். எஃப்எஸ்ஹெச்லாம் அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்கள் கருமுட்டை அந்த இருப்பு வந்து எல்லாம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். சீரான உணவு முறை எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே நார்மலாக இருக்கும். ஸோ அந்த இதை மட்டும் பண்ணுங்கள். இல்லை உள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தனா அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து பல பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து வெளிவர வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் புதுச்சேரியில் இருக்குது. வரும் வெள்ளிக்கிழமை நான் அங்கே வருகிறேன். ஸோ நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் என்னையும் வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அருகில் உள்ள மருத்துவரை பார்த்து உரிய சிகிச்சை, இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம் எங்கள் பேர் வந்து ரோஹிதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? என்னமா ஓகே, ஒயிட் டிஸ்சார்ஜ் என்ன ரொம்ப அளவுக்கு அதிகமா மாதம் முழுதும் இருக்கா ஒயிட் டிஸ்சார்ஜ்?
ஆமா மேம், இப்போ 2 மந்த்ஸா அப்படி இருக்கு. ஓகே. சளி மாதிரி ஒரு மாதிரி இருக்கு மேம். ஓகே. அப்புறமா பீரியட்ஸ் டைம் ஆச்சுன்னா எல்லோயிஷா, அந்த லைட் ஷேட் எல்லோயிஷா ஆகுது மேம். ஓகே. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 8 டேஸ் அப்படி வந்து பீரியட்ஸ் பண்ணி போகுது மேம். சரி, ஓகே. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சாமா? எஸ் மா, திருமணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள். ஓகேமா. அம்மா உங்களுக்கு பிறப்புறுப்புல அரிப்போ இல்ல அந்த வெள்ளைப்படும் இடத்துல துர்நாற்றமோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? இல்ல மேம், இல்ல அதெல்லாம் எந்த தொழிலுமே இல்ல மேம். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் துர்நாற்றமும் இல்ல, அரிப்பு அந்த மாதிரி எதுவும் இல்ல? இல்ல மேம், இல்ல. ஆனா இருந்தாலும் மஞ்சள் நிறமா, ஆக்சுவலா நீங்க சொல்லக்கூடியது அந்த பீரியட்ஸ் வரும் பொழுது அந்த வெள்ளைப்படுதல் மஞ்சள் நிறமா வருதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிறமா உங்களுக்கு வருதா? கண்டிப்பா. ஏன்னா மஞ்சள் நிறமா வந்தது அப்படின்னா கண்டிப்பாவும் அது இன்ஃபெக்ஷன்ஸ் கூறியதுதான். சோ பழுப்பு நிறமா வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி பழுப்பு நிறமா வரும், மாதவிடாய் முடிந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு நிறமா வரும். அது நார்மலான விஷயம்தான். ஸோ அதற்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு அரிப்பு இல்லை, துர்நாற்றம் இல்லை, ரொம்ப அசௌகரியம் இல்லை. சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பேட் வைக்கிற அளவுக்கு வெள்ளைப்படும். ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவும் இல்லை. இல்லை அந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப நீர்த்துவமாக இருக்கும், அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. இடைப்பட்ட நாட்களில் இந்த அதாவது மாதத்தில் 2 முறை இல்லை 1 முறை சும்மா சும்மா காய்ச்சல் வருது அப்படின்னாலும் ஒரு வரல அப்படின்னா இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது குவைட் நார்மலான ஒரு விஷயம்தான். ஆனால் பீரியட்ஸ் 1-8 நாள் இப்போ தான் தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், உடல் இழைப்பு இருக்காமா? முந்தைய விட இப்போ வெயிட் குறைஞ்சிருக்கீங்களா? மேம் அப்படி குறைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் முன்னே ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி நீங்க சொன்னீங்க வெந்தயம் ஊற வச்சு சாப்பிடுங்க, பாடி ஹீட் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. ஓகே. அப்போ வந்து நான் அதை ஊற வச்சு சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டேன் மேம். ஓகே, வெயிட் போடணும், ஆனால் ஆரோக்கியமான வெயிட் போடுறதா இருக்கணும். ஸோ வெந்தயம் ஊற வச்சு சாப்பிட்டு நீங்க வெயிட் போட்டுக்கீங்கன்னா மேபி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. வெறும் திரிபலா சூர்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்க வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு தினமும் இரவு நல்லா வாஷ் பண்ணுங்க. வேற இது ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டீங்களா? அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுமா. பீரியட்ஸ் மட்டும் கொஞ்சம் சீராக இருக்கணும். உங்களால் சூரிய நமஸ்காரம் பண்ண முடியும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணி இருக்கு பார்த்தீங்களா, அதோட மோர் குழம்பு வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணி மோர் குழம்பு எடுத்துக்கோங்க. பீரியட்ஸ் வருவதற்கு முன்னாடி இந்த வெந்தயத்தை நீரில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணியும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலைன்னா திருப்பி கால் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து பேசறேமா. ஓகேமா, உங்க பேர் என்னமா? என் பேர் இது தோராஜி. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எங்க புள்ளைக்கு கால்ல முட்டில இருந்து கீழே வரைக்கும் ஒரே சோதி சோதி கரையே இருக்குது. ஓகே ஓகே. அவரோட வயசுமா? அவர் பேர் கிருஷ்ணகுமார். வயசு என்னமா? வயசு 35. பேசலாமா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க. அப்பால இன்னொரு கேள்வி வரும், இன்னொரு பிள்ளைக்கு வந்து 2 இன்னொன்று. ஓகே, பேசலாமா, சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க முதல் பையனுக்கு சொன்னீங்க பாத்தீங்களா, மூட்டுக்கு கீழே அரிச்சு அரிச்சு வந்து கருப்பா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது கால் முன்னாடி பக்கம் மட்டும் இருக்கா இல்ல கால் பின்னாடி பக்கம் இருக்கா? முட்டிக்கு கீழே தான், முட்டிக்கு கீழே அந்த முன் பக்கம் இருக்கா பின் பக்கம் இருக்கா? வேற உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு? இல்ல உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு? என்ன வேலை பாக்குறாரு? அவர் தொழில் என்ன செய்யறாரு? வேலை பாக்கல, இங்க கம்ப்யூட்டர்ல தான் இருக்காரு அவரு. ஓ, வீட்ல இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காரு. சரி, அதாவது என்னவா இருக்கும் அப்படின்னா யூஸ்வலா முட்டிக்கு கீழே அந்த கால்கள்ல மட்டும் அரிப்பு ஏற்பட்டு அங்க தடிப்பு ஏற்பட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கருப்பு நிறமா மாறுச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளி அது வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான்னு சொல்லுவாங்க, கரப்பான் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க, அதுவாக தான் இருக்கும். அது நிறைய காரணங்களால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து அவருக்கு அலர்ஜி ஆகி யூஸ்வலாக அவர் போடுற செருப்போ சாக்ஸோ இல்லை துடைக்கிறதோ
இல்லை ஏதோ அவர் யூஸ் பண்ணுற ரூம் ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா, அது கூட அவருக்கு அலர்ஜி காய்ச்சு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும். பட் ரூம் ஸ்ப்ரே அந்த மாதிரி அலர்ஜி காய்ச்சுனா உடம்பில் மற்ற பகுதிகளுக்கு வரும், கால்களில் மட்டும் இருக்குன்னா ஏதோ ஒரு எக்ஸ்போஸ் ஆகிதான், யூஸ்வலாக கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ஆயின்மெண்ட்டோ இல்லை வெறும் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணி அறிக்கை விடாமல் செஞ்சு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எடுப்பது தீர்வு கிடையாது, விட்டால் திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிற வழியை எடுத்து நுரையீரல் கழிவுகள் இருந்ததுன்னா நுரையீரல் கழிவுகளையும் வெளியே தள்ளி உடல் கழிவுகளையும் வெளியே தள்ளுற பொழுது தான் அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு இருக்கும். ஸோ உங்கள் பையனை நேரில் வந்து பார்க்க சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், சென்னை தவிர வேறு எந்தெந்த இடங்களில் உங்களை சந்திக்கலாம்? நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட தலைமை மருத்துவமனை டி நகரில் வந்து இருக்கு. ஸோ அனைத்து நாட்களையும் முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ நிறைய ஹெல்த் சென்டர்ஸ் வந்து வெளியூர்கட்டில் இருந்ததுனால டியூட்டி டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் இல்லைனாலும் டியூட்டி டாக்டர்ஸை பார்க்கணுனாலும் டியூட்டி டாக்டர்ஸை வந்து பார்க்கலாம். இதை தவிர்த்து சென்னையை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இரண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா நான் விசிட் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா வரும் வியாழக்கிழமை திருவள்ளூரில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ ஒரு சகோதரி அரக்கோணத்துலேருந்தும் கால் பண்ணியிருந்தாங்க, அருகாமையில் இருப்பவர்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே நேரில் வந்து பார்க்கலாம். ஸோ மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் வந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கிறவங்க அங்கே வந்து நேரில் பார்த்துக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? குட் மார்னிங், நான் திருப்பூர்லேருந்து ஜெயா பேசுகிறேங்க. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கான கேள்வி தான். உங்களோட வயசு என்ன? எனக்கு 41 ஆக போதும் மேடம். ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். டாக்டர் நேபில் தான். போன மார்ச்சில் உங்ககிட்ட பேசினாங்க மேடம், பீரியட்ஸ் தள்ளி தள்ளி போகுதுன்ட்டு. சரிங்க தயா. அப்புறம் 2.5 மாசம் கரெக்டாக 2.5 மாசம் கழிச்சு போச்சுங்க மேடம். சரிங்க தயா. இப்போ மறுபடியும் டிசம்பர் வரைக்கும் கரெக்டாக மாசம் ரெகுலராக போச்சுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் டிசம்பர்லேருந்து 3 மாசமாக போகலைங்க. ஓகே, இப்போ டிசம்பர்லேருந்து 3 மாதம் மாதவிடாய். ஆனால் அதற்கு முன்னாடி வந்த அந்த பீரியட்ஸ்லாம் ரெகுலராக இருந்ததா? வலிகள் எதுவும் இல்ல, உதிரப்போக்கு அதிகமா இல்ல, அத மாதிரி எந்த தொந்தரவுகளும் இல்லையா? இல்லங்க, 2.5 மாசம் கரெக்ட்டா போச்சுங்க, அப்புறம் மறுபடியும் நார்மலா போச்சு. அதாவது என்ன அப்படின்னா 2.5 மாதம் கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காலம் வந்து அதிகமான கால இடைவெளி தான். சோ அந்த மாதிரி போக கூடாது. நான் கடைசி ஒரு 3 மாத காலம் வந்து ரெகுலரா போச்சு அப்படிங்கறா 6 மாசம் ரெகுலரா போச்சுங்க. 6 மாசம் ரெகுலரா போச்சுனா ஃபர்ஸ்ட் அந்த ஹார்மோனல் கொஞ்சம் இம்பாலன்ஸ் இருந்தது, அதுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கூடிய சீரிய முயற்சிகளால ஹார்மோன்ஸ் கொஞ்சம் ரெகுலராக இருந்தது அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ திருப்பி ஒரு 3 மாத காலம் போகலை அப்படின்னா திருப்பி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். வேற உடல் பருமன் ஏற்பட்டிருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? தைராய்டு பார்க்கலைங்க. தைராய்டு ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, அது அப்நார்மலாக இருந்தால் அதற்கு உரிய வகையில் சிகிச்சை எடுக்கணும். அப்படி இல்லை உள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மோஸ்ட் ப்ராப்ளி இது மெனோபாஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் ஏர்லி மெனோபாஸ். ஸோ ஏர்லியாக யாருக்காவது மெனோபாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் பலவீனம் அதே மாதிரி வந்து மூட்டு வலிகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி உணவில் கால்சியம் சார்ந்த உணவுகள் இருக்கணும். என்னென்னா கேழ்வரகு, பால் அந்த மாதிரி எடுத்துக்கணும். கீரைகள், காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க, ப்ரொக்கோலி போன்ற விஷயம் எடுத்தீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றிம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் டாக்டர். இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. டாக்டர் சொல்லக்கூடிய மெடிக்கல் அட்வைஸை நீங்கள் திரும்பவும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா புதியகம் யூடியூப் சேனலில் போய் டாக்டர் ஆன் காலன்ட் நிகழ்ச்சியை சர்ச் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லின் கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.